உங்களை சரி செய்து உங்களிடத்தில் தொடர்பு வைக்கிற தேவன் அல்ல, உங்களிடத்தில் தொடர்பு வைத்து உங்களை சரி செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். காலை வந்தனங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். தொடர்ந்து இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவாராக. எந்த அளவு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்கள் ஆவியிலே நீங்கள் மறுரூபம் அடைகிறீர்கள். புதிய ஏற்பாட்டிலே வேதம் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வேலை, நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும் என்பதுதான். விசுவாசம் எவ்விதமாய் வருகிறது? விசுவாசம் கேள்வியினாலே வருகிறது. நீங்கள் எந்த அளவு தேவனுடைய வார்த்தையை கேட்கிறீர்களோ அந்த அளவு உங்களுக்குள்ள விசுவாசம் வளரும். எந்த அளவு நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ அந்த அளவு தேவனுடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியும். ஆகவே அதிகமாய் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். அதிகமாய் உங்கள் வாழ்க்கையிலே மறுரூபமாகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து அறிவு கெட்டாத தேவனுடைய அன்பு என்கிற தலைப்பிலே தொடர்ந்து உங்களோடு கூட பேசுவதிலே நான் மிக்க சந்தோஷமாக அதை பாக்கியமாக நான் கருதுகிறேன். 1 யோவான் 4:16 வீரமாய் சொல்கிறது, அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். அடுத்த வரி, தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். என கண்பானவர்களே, யாரிடத்திலே கடவுள் நிலைத்திருக்கிறார்? எந்த மனிதன் சுய பக்தியிலே பக்தி கிரியைகளிலே மிகுந்த ஒரு ஜாம்பவானாக இருக்கிறானோ அவனிடத்திலே தேவன் நிலைத்திருக்கிறார் என்று சொல்லவில்லை. எந்த மனிதன் அன்பிலே நிலைத்திருக்கிறானோ தேவன் அவனிலே நிலைத்திருக்கிறார். தேவன் என்னிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் என்றால், தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு தொடர்ந்து இருக்க வேண்டும், கர்த்தர் என்னிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் என்றால், நீங்கள் எதில் நிலைத்திருக்க வேண்டும்? நீங்கள் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். அவர் உங்கள் மீது வைத்திருக்கிற அந்த அன்பை உணர்ந்து விசுவாசித்திருப்பதே அன்பிலே நிலைத்திருப்பது. அந்த அன்பிலே நீங்கள் நிலைத்திருக்கும் போது தேவன் உங்களில் நிலைத்திருக்கிறார். உங்கள் பலவீனங்களின் நேரங்களிலும் அவர் உங்களை கைவிடாமல் உங்களோடு கூடத்தான் அவர் இருக்கிறார். என கண்பானவர்களே, அநேகர் சொல்வது போல தேவன் உங்களை சரி செய்து உங்களிடத்தில் வருகிறவர், உங்களிடத்திலே தொடர்பு வைத்துக் கொள்ளுகிறவர் என்று சொல்லுகிறார்கள். அநேகர் சொல்வது போல அது உண்மை அல்ல. உங்களை சரி செய்து உங்களிடத்தில் தொடர்பு வைக்கிற தேவன் அல்ல, உங்களிடத்தில் தொடர்பு வைத்து உங்களை சரி செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். பரிசுத்தத்தை குறித்தும் சுய பக்தியை குறித்தும் பேசுகிற அநேகராகிய உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்களில் எத்தனை பேர் உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய தோழிகள் மிகுந்த ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்ல முடியும்? என கண்பானவர்களே, அவர்கள் 100% சரியானவர் என்று உங்களால் சொல்ல முடியாது. ஆனாலும் நீங்கள் அவர்களிடத்திலே பழகி கொண்டுதான் இருக்கிறீர்கள். நீங்கள் அவர்களை நேசித்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். அதற்காக அவர்கள் செயல்களை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்கள் என்று அர்த்தம் அல்ல. அவைகள் உங்களுக்கு பிடிக்காவிட்டாலும் உங்கள் பழக்கத்தை நீங்கள் நிறுத்தாமல் தொடர்ந்து பழகி அந்த பழக்கத்தின் வாயிலாக அவைகளை மாற்ற நீங்கள் விரும்புகிறீர்கள், அல்லது நாளடைவிலே அவைகள் மாறும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். அவ்விதமாக குறைந்த அன்புடைய நீங்கள் கூட மற்றவருடைய கிரியைகளுக்காக அவர்களை வெறுத்து விடாமல் அவர்களை தொடர்ந்து நேசிக்க உங்களால் முடியும் என்றால், பொல்லாதவர்களாகிய உங்களால் முடியும் என்றால், என் தேவனால் பலவீனமான நபர்களை நிச்சயம் நேசிக்க முடியும். அவன் தேவனுடைய அன்பை உணர்ந்திருப்பான் என்றால் தேவன் அவனில் நிலைத்திருப்பார். அவன் எவ்வளவு பெரிய பலவீனனாக இருந்தாலும் கர்த்தர் அவனில் நிலைத்திருப்பார். காரணம், உங்களால் உங்கள் நண்பர்களை தோழிகளை குறைவுள்ளவர்களாய் இருந்தும் அவர்களோடு கைகோர்த்து நடக்க உங்களுக்கு முடியும் என்றால், உங்களுக்கு பிடிக்காததை அவர்கள் செய்தாலும் அவர்களை நேசிக்க உங்களால் முடியும் என்றால், என் இயேசுவால் அத்தனை குறைவுகளையும் தாண்டி உன்னையும் என்னையும் நேசிக்க முடியும். எவன் அன்பிலே நிலைத்திருக்கிறானோ அவனிலே தேவன் நிலைத்திருக்கிறார். சந்தோஷமாய் போங்கள். கர்த்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். காட் பிளஸ் யூ. நாளை சந்திப்போம்.